தமிழர் அதிகாரம், தமிழர் அரசு அமைகிற போதுதான் இந்த மாவீரர்கள் கண்ட கனவு, அவர்கள் செய்த ஈகத்திற்கெல்லாம் அர்த்தம் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு பொது வெளியில பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களை திரட்டி வச்சு இவர் எதுக்காக உயிரிழந்தான், எதுக்காக அவர் மேல போடப்பட்ட வழக்கையில வாபஸ் வந்து சொல்லி போட்டாரா, இல்ல எதுக்காக உணர்ந்து என் மொழி என் இனம் என் மக்களுக்காக என் இனத்துக்காக தான் உயிர் தியாகம் செய்தான். அதை இந்த இன மக்கள் போற்ற முடியலையே. ஒரு பொதுவெளியில ஒரு மாவீரன் கூட்டத்தை போட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பு அந்த மாவீரனுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்த முடியலையே. உனக்கு காலையில உரிமை இது கேட்டு போறாள பேராணி நடத்தி பேரணி நடந்து போக உனக்கு ஒரு தெரியலையே. எவருமே நடமாட ஒரு காயலாம் கடைக்கு வந்து போச்சு. அப்ப என்ன இருக்கு, எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம் நம்ம, எதுவுமே நமக்கு அந்த அடிப்படையில இங்க இருக்கிற திராவிட கட்சிகளுடைய தலைவர்களுடைய பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்படுது, அவர்களுடைய இதெல்லாம் எப்படி போற்றப்படுது, இந்த இனத்திற்காக இந்த இனத்தின் உரிமைக்காக உயர்த்தி அமைச்சவர்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் எப்படி கொண்டாடப்படுதுங்கிறத நீங்க பாக்குறீங்க. அதுக்காக நம்ம உரிமை கேட்கிறோம். அதுக்குத்தான் சிங்கத்தின் குகையில் நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், எழும் தமிழ் பொங்கும் தமிழ் உணர்வில் எழும் தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு என்கிறான் புரட்சி பாவன். தமிழர் நாட்டில் தமிழர் அரசு மலர்வது என்பதை எவரும் தடுக்க முடியும். அதற்கான கால சூழல் உருவாகிக்கொண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தேவையை புறச்சூழல் உருவாக்கு. காவிரியில தண்ணி இல்லை, கன்னடம் தமிழர்களை அடிக்கிறான்னு ஒன்னு, ஏன் நாம் தமிழர் ஒண்ணுமே பேசாம இருக்காங்க, ஏன் சீமான ஒண்ணுமே பேசாம எல்லாரும் தான் பேசுறாங்க, நாங்க பேசுறேன் தேவைப்படுது. அப்ப தேவைப்படுது இல்ல, அங்க கன்னடம் அடிச்ச உடனே நாம் தமிழர்ங்கிற உணர்வு இருக்கு. ஒருத்த எனக்கு ஒரு செய்தி போடுறாங்க, தம்பி அண்ணே கடவுளா பார்த்து காவிரி பிரச்சனை நம்ம கொடுத்துட்டாருனே, அந்த கடவுளா பார்த்து கொஞ்சம் மழையை பெஞ்சிருக்கப்படாத வளருது. நிறைய ஈகங்களை செய்த ஒரு இனத்தின் மக்கள் நமது தலைவர் சொன்னது போல சுதந்திரம் என்பது ஒரு தலை சிறக்கல்ல, அது ரத்தம் சிந்தி உயிரை விலையாக கொடுத்து போராடி பெற வேண்டிய புனிதமான உரிமை. அதை நாம் போராடி பெறணும். நீங்க பாக்குறீங்க, நம்ம வந்த பிறகு இன்னைக்கு நாம் தமிழர் அந்த அரசியல் ஒரு சர்வதேச அனைத்துலக அரசியலாக மாறிக்கொண்டிருப்பதை நீங்க பார்க்கறீங்க. உங்களுக்கு தெரியாது, வரலாற்றில் எப்போதும் இல்லாத ஒரு நிகழ்வு யாழ்ப்பாணத்துல இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு காவிரி நதியின் உரிமைக்காக ஈழத் தமிழ் மக்கள் போராடியது. தம்பி விக்னேஷுடைய படத்தை கையில ஏந்திக்கிட்டு இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு யாழ்ப்பாணத்துல நம் தம்பிமார்கள் போராடுறார். லண்டன்ல இந்திய தூதரகத்தை போய் முற்றுகையிட்டு தம்பி விக்னேஷ் படத்தை வைத்துக் கொண்டு நாம் தமிழர் பிள்ளைகள் போராடுறாங்க. சுவிட்சர்லாந்துல போராடுறாங்க, பிரான்ஸ்ல போராடுறாங்க. அப்படின்னா இந்த அரசியல் தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக உருவெடுத்துக் கொண்டு வருவது, ஒற்றை அரசியல் எழுச்சியை பெற்றுக் கொண்டு வருவது, ஒரே அரசியல் குடையில துறவ தொடங்குவது உருவாகி கொண்டிருக்கு. உலகெங்கும் தமிழருக்கு ஒரே குடி குடிக்கொடியாக இருக்கணும், பார்த்துக்கு ஒரே தலைவன் வழிகாட்டிகள் வேற. அத ஒரு தலைவர் சொல்றாரு, வழிகாட்டி வேற தலைவர் வேறையா, தலைவர் தான் வழிகாட்டியா இருக்கு, அப்ப வேற ஆசிரியர் வேற இல்ல.
நான் என் தலைவன் பிரபாகரனை தலைவனா ஏற்றிருக்கிறேன். ஆனா என் தலைவனுக்கு என் தலைவனுக்கு முன்னத்தியராக அவர் உலக புரட்சியாளர் எல்லாம் படிச்சாரு. சேகராவா படிச்சாரு, கஷ்டா படிச்சாரு, மாசேத்துங்க படிச்சாரு, கோசிமேனா படிச்சாரு, எல்லாரையும் தான் படிச்சாரு, யாசர் அராபத்தை படிச்சாரு, அவருடைய போராட்ட வரலாறு தெரிந்து கொண்டாரு. ஆனாலும் அவர் சுபாஷ் சந்திர போஸை தான் தன்னுடைய முன்னத்தி ஏறாக, தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்ற. இப்ப என் தலைவனுக்கு வழிகாட்டியா இருக்கிற சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு வழிகாட்டிய தலைவனா? அவர் வழிகாட்டி. நாங்கள் எளிய தத்துவத்தை கொண்டிருக்கிற எளிய மக்களின் பிள்ளைகள். தகப்பன் என்பவன் பெத்தவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். தகப்பனையும் தலைவனையும் வேற ஒரு இடத்திலிருந்து கடன் வாங்க முடியாது, அது மானங்கட்டதனமாயிடும். அது கஷ்டம். எங்க அத்தன் புள்ளமா இருக்கான், அம்மா தம்பு தண்ணி போடுவான், படிக்கல, தன்னகரே இருப்பான், கேவலமா இருப்பான். ஆனால் அவன் தான் என்ன கட்டுறேன். எழுத்து விட்டுக்காரன் வெள்ளையா இருப்பான், நல்லா படிச்சிருக்கான், இங்கிலீஷ் பேசுறான், அதனால அவன் அப்பனா இருக்க முடியாது, மானங்கட்ட செய்யும். அப்படி இருக்க முடியாது, ஒரு பிரச்சனையா இருந்தான். தமிழர்கள் மொழிக்க வச்சு, நிறக்க வச்சு, இணக்க வச்சு, இதுலதான் அழித்தான், இதுலதான் அழிச்சான். என் மொழியில் இல்லாத என்ன இலக்கிய வளங்களா, அறிவு சார்ந்த என்ன இல்லை, சிந்தனை இல்லையா, என்ன இல்லை? திருக்குறளை தாண்டி உலகத்தில் ஒரு புனித நூல் கொண்டு வர பார்ப்போம், கொண்டு வா பார்ப்போம். அவனை தாண்டி ஒரு பேரறிஞர் உலகத்தில் காட்டுவார். நிலத்தில் இருக்கிறவரை அது அந்த பொருளினுடைய அருமை தெரியாது. அதனாலே தாழ்வு மனப்பான்மையில தாழ்ந்து போன ஒரு இனத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவன் சமரசம் இல்லாத தலைவன், கொண்ட கொள்கையில் லட்சியத்தில் இறுதிகளை உறுதியாக நின்ற தலைவன். அவர் நினைச்சிருந்தார் வல்லாதிக்க நாடுகள்கிட்ட அவங்க கேட்ட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி நாடு அடைஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சவர் நான் சத்தியம் பேசணும்னா நான் சொல்லுவேன், இந்திய பெருநாட்டை ஆழ்ந்த இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய தலைவர்களை காட்டிலும் என் தலைவன் இந்தியாவை அதிகமாக ஆயுதவங்களா, அமெரிக்கா ஆயுதவங்களா, அதெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக போயிருமே அப்படி கேட்ட ஒரு தலைவன். சீனா பெற்றுத்தரங்கிறது விடுதலைய, அமெரிக்கா பெற்றுத்தரங்கிறது விடுதலைய, அதுக்கு என்ன பதிலாக கேட்குது? அன்றாலும் அங்க இந்த திருவண்ணாமலையில ஒரு 20 ஆண்டு 25 ஏக்கர் 30 ஆண்டு லீஸு கேட்குது, அதை கொடுத்துட்டு போகலாம். அப்ப இதுல எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துடாதா? இப்படியே சிந்தித்த தலைவர். இவங்க இந்தியாவுக்கு ஒரு எதிரி மாதிரியும், அவர் ஒரு துரோகி போலவும், ஒரு தீவிரவாதி போலவும். தங்கரசு சொன்னாங்க, அமைதிப்படை வரும்போது வாசல கோலம் போட்டு வரவேற்ற மக்கள் என் மக்கள், தச்சுதல் செய்த ஒரு ஆசாரி தன் உளியையும் கொட்டாப்புளியும் போய் வித்துக்கிட்டு ராணுவ வீரனுக்கு சுவர் போட்டான். கடைசி அவனை கொண்டு கூர் போட்டது இந்த ராணுவம். எங்க மக்கள் கொண்டாடினார்கள், எங்கள் தந்தைய நாட்டினுடைய படை வந்துருச்சு எங்களை பாதுகாக்கணும். பல்லாயிரக்கணக்கான என் மக்களை கொன்று குவிச்ச ராணுவம் கொடுங்கோல். வெளியில போய் யாரு சொல்லு? ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்க, அதனால பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் அடிக்கணும் ஒழிக்கணும்னு இப்ப போர் தொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஆனா அமைதி படை போன போது எங்க தலைவரை கொள்றதுக்கு போனீங்க, அப்ப என்ன காரணம் இருந்துச்சு? எதுக்காக அவரை கொள்ள போனீங்க? ஒரு காரணம் இல்லை, எதுக்காக அவரை கொள்ளணும்? அவரை கொள்றதுக்கு தான் அவ்வளவு படையும் சுத்தி சுத்தி வேலை செஞ்சேன். அவர் சண்டை போடணும்னு நினைக்கல, அமைதி படையோட சண்டை போடணும்னு நினைக்கல, இந்திய பெருநாட்டோட இந்திய படையோட மோதணும்னு அவர் நினைக்கல. ஆயுதங்களை ஒப்படைக்க சொல்லுது, சுடுமலையில போய் மாநாட்டில் ஒப்படைக்கல. நாங்க ஆயுதங்களை கையளிக்கிறமே எங்கள் நோக்கம் அப்படியே தான் இருக்குது என்று கொடுக்கிறோம். இந்த ஆயுதங்களை வாங்கி இந்திய ராணுவம் ஒட்டு கொடுக்கிறது, துரோகி கொடுக்கிறதுக்கு சண்டை போட்டு அவனை அடிச்சு பிடிக்கும் போது இவங்க ஒப்படைச்ச ராணுவம் அந்த கருவி அவங்க இருக்கு. அப்படின்னு இந்த ஆயுதத்தை வாங்கி
வேற துரோக கும்பலுக்கு வேற ஒட்டு குழுக்களுக்கு இந்த ஆயுதத்தை கொடுக்குது. இந்திய ராணுவம் தெரிஞ்ச பிறகு இனி ஆயுதத்தை ஒப்படைக்கிறதுல அர்த்தம் இல்லைன்ட்டு சண்டை போடுறது முடிவுக்கு வந்துடுவேன். சண்டையில யாருக்குமே விருப்பம் இல்லை, யாருக்குமே விருப்பம் இல்லை. அண்ணன் தமிழ்ச்செல்வனுக்கோ அல்லது மூத்த தலைவர்களுக்கோ யாருக்குமே விருப்பம் இல்லை. அவர் சொல்லிட்டாரு, நான் சாகிறதுன்னு ஆயிடுச்சு, சண்டை போட்டு சாகிறது முடிவெடுத்துட்டேன், என் கூட வர்றவங்க வாங்க வராதவங்க போங்கன்னு அடிக்கிறாரு. இவங்க 2000 பேர் 3000 பேர் ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கன்னு நினைச்சோம். மொத்தமாகவே அண்ணன் இருந்தது ஒரு 600 வீரர்கள் தான், 600 பேர் தான். 100 பேர் அண்ணனை சுற்றி நவம்ங்கிற கமாண்டோ, நவம் அவருக்கு ஒரு கை இல்லை, இந்த மணிக்கட்டோட இல்லை, அவர் தான் என் கட்டளை தளபதி, அண்ணனோட பாதுகாப்புக்கு 100 ராணுவம் இருக்கு அண்ணன்ட்ட. அண்ணனை சுற்றி மீதி 500 பேரை பிரித்து பிரித்து மக்கள் உயிரிழக்க அடிக்கிறார். 500 பேர் 2 லட்சம் ராணுவம் இருக்கிற இந்திய ராணுவம் பரத்தி பஞ்சா பரத்தி விரட்டி விட்டார். காரணம் துணிவு தான். அவர் தான் சொல்றாரு, படையின் வலிமையில் கருவியில் இருந்த ஆன்ம பலத்துல தான் இந்த போராட்டம் வெற்றி இருக்கு. மரணம் என்ற உயிருக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப விவரங்களை தூக்கி சுமக்கிறதுங்க. மரணத்தை வென்றவன் தான் மனச்சிறையில் இருந்து விடுதலை பெறுகிறாங்க. ஒண்ணுமே இல்லை. துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தர் புரிஞ்சுருந்தான், ஏ கமரே நீங்க நெத்திக்கு பிடிவிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் விடுவாங்க கொஞ்சம் விடுவாங்க, ஆ இப்ப சொல்லுங்க அண்ணா. அவன் கையால் ஆயிடுச்சு, அவங்க பயப்படல. சாக்ரட்டிஸ் விஷத்தை ஊத்திட்டான், 1 மணி நேரம் கழிச்சு நீங்க குடிக்கலாம், 1 மணி நேரம் உங்களுக்கு கிரேஸ் டைம்ங்க. அவன் ஊத்திட்டு சொல்லிட்டு இருந்து குடிச்சிட்டான். அதனால தான் சரித்திரத்தில் அவன் போறது மரணத்துக்கு பயப்படு, மரணத்துக்கு பயப்படு. தம்பி விக்னேஷ் என்ன ஐயோ அம்மா அப்பா கத்துறோம், உடம்பு முழுது எரியாம கத்தரே ஐயோ அம்மா. தீயாவது திங்கல, அதுவும் தீய திங்கிட்டாங்க, சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அவன் ஒரு கரும்புரி மரம், என்ன போற்றப்படாம அர்த்தமற்று போயிருக்கு, அது போகக்கூடாது. அந்த வலி பெருசு, வலி தாங்கணும், வலி தாங்கினால்தான் வலி பிறக்கும், புண்படணும், புண்பட்டால் தான் பண்படணும். அதாவது எவ்வளவோ வேலைகள் இருக்கு, அந்த வேலையில ஒரு வேலையா பொருளாட்சி தேர்தல் வருது, போட்டி போடணும், வெல்றது வீழ்றது அதெல்லாம் வேற ஆட்டம். சிறந்த ஆட்டக்காரனுக்கு தொடர்ச்சியா ஆடிட்டே இருக்கணும், ஆடு தொட்டு வெளியே இருக்கூடாது. மற்றவங்க மாதிரி அந்த கூட்டணிக்கு போறதா இந்த கூட்டணிக்கு போறதா சிலருக்கெல்லாம் விருப்பம் பண்ணக்கூடாதுன்னா அலுவலக வாசலுக்கு ஏன் வர மாட்டேங்கிறான், பல வச்சு ஓடிப்பிட்டான். நமக்கு அப்படி இல்லை, அண்ணே நான் அண்ணே போட்டானே அண்ணே கட்டிட்டானே அங்கிருந்து போடுற எதை விரும்பப்படியே போட்டு போடு, சண்டை போடு. சிறந்த ஆட்டக்காரனுக்கு வந்து கள்ளத்தில் நிற்கணும், தொடர்ச்சியாக ஆடுவோம், உள்ளாட்சியில் போடுவோம், பாராளுமன்றத்தில் போடுவோம், 21ல் வலுவாக சண்டை போடுவோம், 2021ல் வலுவாக போடுவோம். யார் வராங்க பார்ப்போம், அதுக்குள்ள படையை பெருசா கட்டும். ஒவ்வொரு திலீபன் நினைவு நாள், முத்துக்குமார் நினைவு நாள், மாவீர நாள் குடி குடி பேசிட்டு கலைஞ்சு போயிருக்க. நம்மளுடைய பொறுப்பை கனவை இரு மடங்காக்கிக்கிற ஒரு ஒரு நிகழ்வு தான் இது. ஒரு சடங்குன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, சும்மா திலீபன் ஒரு படத்தை வச்சு அதை வணக்கம் செலுத்திட்டு போறது அப்படி இல்லை, அப்படி 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 கருதப்படாது.
அவனுடைய ஈகம் வீணாகாம இருக்கணும்னா அவன் கொண்ட நோக்கத்தை கொஞ்சம் வேகமாக போறான். அதான் லட்சிய உறுதி. அதுல கவனமா இருந்து நம்ம செய்யணும். உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பணி என்பது இந்த கட்சியே மிகப்பெரிய அரசியல் பேரியக்கமாக வளர்த்திருக்கு. எப்படி செய்யறது? உங்க வாழ்விடம், அவரவர் தாய் கிராமம், இல்ல அவரவர் வாழ்விடம், அந்த இடத்துல உங்களுக்கான அமைப்பை நீங்க உருவாக்கணும். உங்க கூட படித்தவர்கள், உங்க உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்களை இணைச்சு அங்க ஒரு அமைப்பு, ஒரு கிளையை கட்டி, ஒரு கொடியை ஏற்றி, ஒரு பெயர்ப்படையை நட்டிட்டீங்கன்னா உங்க பணி நிறைவுறுது. அப்படி அவரவர் தாய் கிராமம், நான் பிறந்த ஊருக்கு எனக்கு தாரதி ஊர்னு என் கிராமம், என் கிராமத்தில் நான் கொடி ஏற்றிருக்கேன், ஒரு கிளை கட்டி, அப்படி ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிக்கும் போது வேகமாக கிளைகள் பரவும், கட்சி பெரிய ஆற்றல் மிக்க ஒரு இயக்கமாக வளர்ந்து வருச்சு. அதை செய்வதுதான் நமக்கு இந்த 5 ஆண்டு கால பணி. மிக அசாத்தியமான ஒரு அரசியல் ஆற்றலாக நம்ம வரணும்.